நாரத கான சபா நாட்டியரங்கம் சார்பிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நமஸ்காரம். இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் நாட்டியம் நடைபெற இருக்கிறது. இந்த நாட்டியத்துக்கு அருமையாக இசையமைத்தவர் வித்வான் ஆர்.கே. ஸ்ரீராம்குமார் அவர்கள். பாரதியின் மனதுக்குள் கதவை திறந்து வைத்தவர் இசைக்கவி ரமணன் அவர்கள். இதில் பங்கெடுக்கும் நாட்டிய மணிகள் சிந்து ஷியாம், ஆர்யாம்பா ஸ்ரீராம், ஜிஷ்ணு கோபி மற்றும் ஸ்மிருதி விஸ்வநாத். இவர்களுக்கு துணையாக சங்கீதத்தில் இணைந்தவர்கள் நட்டுவாங்கத்தில் கே பி ராகேஷ், வாய்ப்பாட்டு கே பி நந்தினி, மிருதங்கம் ராம்சங்கர் பாபு, வீணையில் அஞ்சனி ஸ்ரீனிவாஸ், புல்லாங்குழல் பி முத்துக்குமார். இப்பொழுது நாரதகான சபா செக்ரட்டரியான ஸ்ரீ ரவிச்சந்திரனை, இசைக்கவி ரமணனை கௌரவிக்கிறது அழைக்கிறேன். நாட்டியரங்கம் உறுப்பினரான தர்மாராமனை, இசைக்கவி ரமணனை அறிமுகப்படுத்தி வைக்க அழைக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும். நிற்காத உலகத்தில் விற்காத தத்துவம் நெஞ்சுக்கு தேவையில்லை. பொன்னுக்கும் மண்ணுக்கும் புரியாமல் மனிதர்கள் புதைப்பட்டு போகும் உலகில், குளிர் பூவொற்றி பூர்ணிமை புன்னகைக்கும் சொல்லில் பொன்னூஞ்சல் போட்டாடலாம். அன்றைக்கும் இன்றைக்கும் அனுமானம் நம்பி இவர் அடிபட்டு போகும் உலகில், நாம் அந்த நாள் வார்த்தைகள் சிந்தலாம், சற்றே அமரரை கொஞ்சி வரலாம். சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும். இவை இசைக்கவி ரமணன் அவர்கள் படைத்த ஆயிரக்கணக்கான கவிதைகளிலிருந்து ஒரு சில வரிகள். அவரே சொற்களுக்கு திண்டாடியிருக்கிறார். இப்பொழுது அவரை அறிமுகப்படுத்த நானும் இதே சொற்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். தன்னை ஒரு தமிழ் கவிஞனாக மட்டுமே அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பும் திரு ரமணன் அவர்கள் வியக்கத்தக்க பல்வேறு பரிமாணங்கள் கொண்ட ஒரு அபூர்வ கலைஞன். இசைக்கவி ரமணன் நெல்லையில் பிறந்து, சென்னையில் வளர்ந்து, விசாகப்பட்டினத்தில் இருந்து த ஹிந்து பத்திரிகையில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்து முன்னோய்வு பெற்று சென்னைக்கு மீண்டு இப்போது சொற்பொழிவுகள் ஆற்றி நாடகங்களில் நடித்து தொலைக்காட்சிகளிலும் தோன்றி வருகிறார். 35 முறைகள் இமயத்தின் பல பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பல யாத்திரிகளை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். கனடா, யுஎஸ்ஏ, சிங்கப்பூர், மலேசியா, அபுதாபி, ஸ்காட்லாந்து, மஸ்கட், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார். தொலைக்காட்சிகளில் ஏறத்தாழ 1200 நிகழ்ச்சிகள் பொதிகை, மக்கள் தொலைக்காட்சி, சங்கரா டிவி போன்றவற்றில் நடத்தியுள்ளார். இப்பொழுதும் நடத்தி வருகிறார். 4 தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார். காலங்களில் அவன் வசந்தம், வானத்தில் எத்தனை வண்ணங்கள், மாதந்தோறும் மகாகவி போன்ற இவரின் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் மக்களின் பேராதரவை பெற்று வருகின்றன. 17 வயதிலிருந்து கவிதை எழுத ஆரம்பித்து இதுவரை எண்ணிலடங்கா கவிதைகளும் பாடல்களும் எழுதிய ரமணனது 12 கவிதை நூல்களும் 16 உரைநடை நூல்களும் தமிழில் வெளியாகியுள்ளன. ஆங்கிலத்தில் 5 நூல்கள், மொழிபெயர்ப்பில் 5 நூல்கள், 10 குறுந்தகடுகள் சீடீஸ் இவரின் படைப்புகளுள் அடங்கும். ஒரு ஆங்கில நாடகமும் 2 தமிழ் நாடகங்களும் நடித்தவர்.
எஸ்பி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பாரதியார் என்ற நாடகத்திற்கு வசனம் எழுதி பாரதியாக வாழ்ந்து வருபவர். இவரை அலங்கரிக்கும் விருதுகளை பட்டியலிட்டால் இந்த மாலை பொழுதை விழுங்கிவிடும் அபாயம் உள்ளது. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது உட்பட கம்பன் கழகம், பாரதியார் சங்கம், இலக்கிய பீடம், திருக்குறள் பாசறை, சென்னை தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் இவரை விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். பொதுவாக கவிஞர்களுக்கு பாட வராது, இசைக்கலைஞர்களுக்கு கவிதை வராது. கவிதை எந்த அளவுக்கு வெள்ளமென பொழியுமோ அதேபோல் பாட்டும் மெட்டும் சேர்ந்து கச்சிதமாக வந்து பொருந்தி கொள்ளும் அபூர்வ படைப்பாளி இசைக்கவி ரமணன் அவர்கள். விசாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள பீமுனிப்பட்டினத்தில் வாழ்ந்த சத்குரு ஸ்ரீ சிவானந்தமூர்த்தி அவர்களுடைய திருவடியை பற்றி வாழும் திரு ரமணனின் ஆன்மீக பயணமும் தேடலும் அவருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. நண்பர்களே, பாரதி இறந்து இன்றோடு 100 ஆண்டுகள் பூர்த்தியடைந்து விட்டது. ஆனால் மீசையை முறுக்கிக் கொண்டு முண்டாசு கவிஞனாக கண்களில் தீப்பொறி பறக்க எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர் என்று ரமணன் அவர்கள் மேடையில் முழங்கும் போது அந்த மகாகவியே மீண்டு வந்ததாகவே எல்லோருக்கும் தோன்றுகிறது. வாழும் பாரதி, இசைக்கவி ரமணன். நாரதகான சபாவின் நடன அங்கமான நாட்டியரங்கம் அந்த உறுப்பினர் குழு அவர்கள் ஒவ்வொருவரும் பாரதியால் ஈர்க்கப்பட்டவர்கள். மூத்தவரான நம்முடைய பெருமதிப்புக்குரிய திருமதி சுஜாதா விஜயராகவன் அவர்கள் பாரதியில் ஆழங்கால் பட்டவர், ஆழத் தோய்ந்தவர், இன்றைக்கும் பயின்று வருபவர். ஒரு கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரான நம்முடைய பி.சி. ராமகிருஷ்ணா அவர்கள் பாரதியாரின் பாடல்களை அருமையாக பாடக்கூடியவர். கண்ணனை நான் நாட்டியரங்கம் கண்ணன் என்று கொண்டதில்லை, பாரதியினுடைய தொண்டரடி பொடி என்றே நான் கண்ணனை கருதுகிறேன். இப்படி பலரும் அந்த குழுவிலே பாரதியால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருப்பதால் இப்படி ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து இங்கே நடைபெற்று வருகிறது. ஒரு கவிஞன் இறந்த பிறகும் 100 ஆண்டுகள் நினைக்கப்படுகிறான் என்றால் அவன் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கத்தை எப்படி விவரிப்பது? இயலவே இயலாது. பாரதி நேரில் பாட கேட்ட 4 பேரை சந்திக்கக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்தது. 1, செல்லம்மாவின் தங்கையான சொர்ணம்பாள். 2, பாரதியின் சித்தி மகனான தம்பி விஸ்வநாதன் அவர்கள். 3, என்னுடைய பெரியப்பா திரு டி.வி. ராமசேஷையர் அவர்கள். 4, சித்திர ராமாயணத்தின் மூலம் மிக பிரசித்தி பெற்ற பி. ஸ்ரீ ஆச்சாரியா. இந்த 4 பேரும் சொன்ன ஒருமித்த ஒரு கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாரதிக்கு பாடாமல் கவிதை சொல்ல தெரியாது, ஆடாமல் பாடத் தெரியாது என்றார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள். அவர்களெல்லாம் பாரதி பாடியதை நேரிலே கேட்டவர்கள். அவனுக்கு பாடாமல் கவிதை சொல்ல தெரியாது, ஆடாமல் பாடத் தெரியாது. அதனால்தான் பாட்டும் செய்யுளும் கோத்திடுவீரே, பரதநாட்டிய கூத்திடுவீரே என்று பாரதி இந்த கலைஞர்களை வியந்து வியந்து பாடுகிறார். அன்பர்களே, ஒவ்வொரு முறையும் பாரதியினுடைய மந்திர சொற்களை எடுத்து மாய வரிகளை எடுத்து தொகுத்து ஒரு பூங்கொத்தாக்கி அதற்கு ஒரு தலைப்பிட்டு பார்ப்பது திருமதி சுஜாதா விஜயராகவன் அவர்களுடைய அருமையான மரபாக இருந்து வருகிறது. இந்த முறை அப்படி ஒரு பூங்கொத்து. சென்ற 3 ஆண்டுகளாக இதை தயாரிப்பதில், தெரிவு செய்வதில் ஈடுபடும் பேறு எனக்கும் கிட்டியிருக்கிறது. அதற்காக அம்மையாருக்கும், அம்மையார் உள்ளிட்ட நாட்டியரங்கம் அமைப்பின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடனம் ஆடப்போகின்ற அந்த 4 பேரில் 3 பெண்கள், 1 ஆண்மகன். அந்த ஜிஷ்ணுவை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது, அவரோடு எனக்கு பரிச்சயம் இல்லை. ஆனால் சிந்துவும் ஸ்மிருதியும் ஆரியாம்பாவும்
என்னுடன் இடைவிடாது தொடர்பிலிருந்து நாங்கள் நிறைய உரையாடி கொள்ளவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பிருந்தது. நான் இந்த அருமையான சபையிலே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மூன்று கண்மணிகளை பெற்ற தாய் தந்தையர் பெரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் இன்ஜினியரை பெற்று போடலாம், டாக்டர்களை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை பெற்று போடலாம், அது பெறுவது அவ்வளவுதான். பேரு கலைஞர்களை பெறுவது. அப்படித்தான் இங்கே பாட இருக்கின்ற நந்தினியும் இந்த அருமையான பக்கவாத்திய கலைஞர்கள் நம்முடைய அவர் என்னதான் அவருடைய முழு பெயர் சொன்னாலும் பாபு என்றால்தான் எங்களுக்கு புரிகிறது. மிருதங்கத்தில் பாபுவும் அங்கே பாருங்க, ராகேஷ் இருக்காருங்க, குழலுக்கு முத்துக்குமாரும் என்ன அருமையாக இருக்கும் தெரியுமா? அவங்கெல்லாம் ஒரு ரெக்கார்டிங்லேருந்து திரும்பி லிப்சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வாசிக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா இது மாதிரி வீணை அமைதியாக உட்காந்துருக்காங்க, சும்மா பின்னால் ஏதோ கேசட் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வாசிக்கிறது. அப்பேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதில் உறுதி வேண்டும் என்கின்ற இந்த வரியை எப்படி இவர்கள் புரிந்து கொண்டு என்ன வழங்க இருக்கிறார்கள் அதை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை ஐந்து காட்சிகளாக பிரித்திருக்கிறார்கள். நாலு காட்சிகளும் ஒரு நிறைவு பகுதியுமாக அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் இதை அமைத்ததில் பலரும் இவர்களுக்கு உதவி இருக்கக்கூடும். ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு முக்கியமான கலைஞர் இவர்களுக்கு உதவி செய்து ஊக்கம் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கே ஊட்டம் கொடுத்தார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அறிந்த குருமணி என்னுடைய பேரன்புக்கும் மதிப்புக்கும் ஆச்சரியத்துக்கும் உரிய அனிதா குஹா அவர்கள் வந்திருக்கிறார். அண்மையிலே பாரதிய வித்யா பவனில் பிரைஸ் டு செவன் ஹில்ஸ் என்று அவர் வழங்கிய அந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் கண்டீர்களோ தெரியாது, ஆனால் 33 கோடி தேவர்களும் அதை வானிலிருந்து கண்டுகளித்தார்கள் என்று நான் ஒரு கவிஞன் என்ற முறையிலே உங்களுக்கு சொல்லுவேன். அப்பேற்பட்ட அருமையான நிகழ்ச்சியை வழங்கினார்கள் அவர். ஸோ அவர்களுடைய நேரடி உதவியும் ஆசீர்வாதமும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்டு என்பதாலேயே இது சிறக்கும் என்று நான் நம்புகிறேன். இதே சமயத்தில் ஒரு நற்செய்தியையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன். அக்டோபர் 8 நாரத கான சபாவில் மயிலாப்பூர் அகாடமியின் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. எங்களுடைய பாரதி யார் நாடகத்தில் நான் பாரதி வேடம் ஏற்று நடித்ததற்காக இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் பெயரால் கவிதாலயா கிருஷ்ணன் நிறுவிய விருதை, ஒரு சுழற்கோப்பையை நாரதகான சபாவிலே அன்றைக்கு மயிலாப்பூர் அகாடமி எனக்கு வழங்க இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கலைஞர்களை இப்படி கரவொலி செய்து வாழ்த்துங்கள், வாயார மனமார வாழ்த்துங்கள், வளமான தமிழால் இவர்களை பாராட்டுங்கள். எத்தனை உழைப்பு! நந்தினி ஐயப்பாடுகள் எல்லாம் கேட்டு தெளிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் அதை வந்து இப்பொழுதுதான் ஒரு வகுப்புக்கு சேர்ந்த ஒரு மாணவர் போல் ஒரு பணிவும் சிரத்தையும் காட்டி மெருகேற்றி கொண்டார். இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போதும் பயின்று கொண்டிருப்பவன்தான் காலத்தை வெல்லுகின்ற கலைஞனாக மிளிர்கிறான் என்று சொல்வார்கள். அப்படி விளங்கக்கூடிய இந்த கலைஞர்கள், இந்த நடன கண்மணிகள் எல்லாருக்கும் மொத்தமாக நீங்கள் திருஷ்டி சுத்தி போட வேண்டும். நம்முடைய கண்ணே பட்டுவிடும் என்பது போல் இருக்கக்கூடிய இந்த கலைஞர்களை மனதார வாழ்த்துங்கள், பாரதியை கொண்டாடுங்கள். நீங்கள் பாரதியை படிக்க படிக்க உங்களுடைய பண்பு வளரும், உங்களுடைய மனித தன்மை உயரும், மண்ணில் விண் கூடும், உங்களுடைய மனத்தில் மனிதமும் தெய்வமும் கைகுலுக்கி கொள்ளும், மார்புற தழுவிக்கொள்ளும். வந்தே மாதரம், வாழ்க பாரதி நாம். Thank you.
சரணம் சரணம் நீயே சரணம் நீனதருளே சரணம் சரணம் நாயேன் பல பிழை செய்த களை துன்னை நாடி வந்தேன் வாயே திரவாத மௌனத்திருந்து மலரடிக்கு தீயே நிகர்த்தொடி வீசும் தீயே நிகர்த்தொடி வீசும் தமிழ் கவி செய்யும் கடவுளே போற்றி கிண்ணங்குச்சே தும் கிண்ணங்குச்சே 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 கிண்ணங்குச்சே தும் கிட்டதக தும் கிட்டதக தும் கிண்ணங்கு நம் கிட்டங்கு நம் கிட்டதக ஜே தும் கிட்டதக தும் கிட்டதக தும் கிண்ணங்கு நம் கிண்ணங்கு நம் கிட்டதக தக தும் கிட்டதக ஜே தும் கிட்டதக தும் கிட்டதக தும் கிண்ணங்கு நம் கிண்ணங்கு நம் கிட்டதக தக தும் கிட்டதக தக திகு தும் கிட்டதக கற்பக விநாயக கடவுளே போற்றி கற்பக விநாயக கடவுளே போற்றி கற்பக விநாயக கடவுளே போற்றி சிற்பரமோன துயரில் அறிந்து
ஆற்றலும் வாழ்ந்து நிலை பெற்றுங்களாம் அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் தேவியோங்கும் அமர தன்மையும் ஓம் ஜெய் நீ கல்யாண
எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்தவாய் மொழிக்கெங்கனும் வெற்றி. வேண்டினேனு கருளினன் காளி, கடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாகுமா. நுடமாயினும் அதை படுத்து மாய்பட் அருட்பெரும் காளி, பாரில் வெற்றி என குருமாரே. தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாகுமானுட மாயினும் அகை, படுத்து மாய்பள் அருள் பெறும் காளி, பாரில் வெற்றி என குருமாரே. Thank you.
ஆஷம் தவேர் ஆண்மை தவரேல் இழைத்தலிகள் சீகை திறன் அச்சம் தவேர் ஆண்மை தவரேல் இழைத்தலிகள் சீகை திறன் கீழோர்க்கு அஞ்சே கிளை பலத்தாகே கெடுப்பது சோறு கேட்டிலும் துணிந்து கீழோர்க்கு அஞ்சே கிளை பலத்தாயே கெடுப்பது சோறு கேட்டிலும் துணிந்து சாவதற்கு அஞ்சே சிதையா நெஞ்சு கொள் செய்வது துணிந்து செய் சொல்வது தெளிந்து சொல் சாவதற்கு அஞ்சே சிதையா நெஞ்சு கொள் செய்வது துணிந்து செய் சொல்வது தெளிந்து சொல் தாழ்ந்து நடவே தீயோர்க்கு அஞ்சே தாழ்ந்து நடவே தீயோர்க்கு அஞ்சே தேசத்தை காத்த செய் தெய்வம் நீ Thank you.
பெண்ணே வாழினி கேளாய் ஒன்றையே பற்றி மூசலாடுவார் மனமெனும் பெண்ணே வாழினி கேளாய் ஒன்றையே பற்றி மூசலாடுவார் அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்துலவுவாய் நன்றையே சோர்ந்து கை நழுவாய் அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்துலவுவாய் நன்றையே கொள்ளனே சோர்ந்து கை நழுவாய் மனமெனும் பெண்ணே வாழினே கேளாய் ஒன்றையே அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்துலவுவாய் நன்றையே கொள்ளனே சோர்ந்து கை நழுவுவாய் விட்டு விடென்றதை விடாத போய்
சிறு மனமே பேணா என் சொல் இன்று முதல் பேயாய் உழலும் சிறு மனமே பேணா என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே இனது தலைவன் யானே கான் பேயாய் உழலும் சிறு மனமே பேணா என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே இனது தலைவன் யானே கான் தாயாம் சக்தி தாளினிலும் தருமம் என யான் குறிப்பதிலும் தாயாம் சக்தி தாளினிலும் தருமம் என யான் குறிப்பதிலும் போயாதே நின்றுழைத்திடுவாய் உரைத்தே நடங்கி உய்யுதியா சாய்த்து விடு
அல்லாலதில் சிந்தனை மாறிவிடு யோகத்திருத்திவிடு திருத்திவிடு அல்லால் இந்த ஊரை சிதைந்துவிடு யோக திருத்திவிடு அல்லால் இந்த ஊரை சிதைந்துவிடு ஏகத்திருந்துலகம் இங்குள்ளனையாவையும் செய்பவளே
வளராதோ பொய் ஆணவ ஊனம் ஒழியாதோ உள்ளம் குளிராதோ பொய்யாணவ ஊனம் ஒழியாதோ கள்ளம் உருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ கள்ளம் உருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ வெள்ள கருணையிலே இன்னாய் சிறுவேக்கை தவிராதோ வெள்ள கருணையிலே இன்னாய் சிறுவேக்கை தவிராதோ வீழ கரியவளே அனைத்திலும் மேவி இருப்பவளே வீழ கரியவளே அனைத்திலும் மேவி இருப்பவளே சக்தி சென்றதனி மீளாத மூடரே நீர் சென்றதையே எப்போதும் சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு நின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா செய்கையாய் ஊக்கமாய் சித்தமாய் அறிவாய் நின்றிடும் தாயே நித்தமும் போற்றி செய்கையாய் ஊக்கமாய் சித்தமாய் அறிவாய் நின்றிடும் பகவான் கதா பசு
மாகி நின்றாய் காணி எங்கும் நீ நிறைந்தாய் வீடு நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ பூதமைந்துமானாய் காளி பொறிகளைந்துமானாய் பூதமைந்துமானாய் காளி பொறிகளைந்துமானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் யாதுமாகி நின்றாய் காளி மகா சக்தி
நல்லருளை ஐயமரப்பற்றல்லறிவு வையகத்துக்கில்லை மனமே நீனக்கு நலம் செய்ய கருதி இவை செப்புவே பொய் இல்லை எல்லாம் புறக்கும் இறை நாமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துய எல்லாம் புறக்கும் இறை நாமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் உறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி நெஞ்சில் உறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளி
வாயிலேயே வாய் சொல்லில் வீரரடி கிளியே. Thank you.
வழியே நம்புதல்லற்றாரடி, கீழியே நம்புதல்லற்றாரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாடல் கண்டு சிந்தை இறங்காரடி, கிளியே செம்மை மறந்தாரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாடல் கண்டு சிந்தை இறங்காரடி, கிளியே செம்மை மறந்தாரடி. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி, கீழியே வஞ்சனை சொல்வாரடி. தனியும் இந்த சுதந்திரதாகம் என்ற மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்ற மடியும் எங்கள் அடிமையின் மோகம். பஞ்சமும் நோயும் மெய்யடியார்கோ பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, பஞ்சமும் நோயும் மெய்யடியார்கோ கைவிடலாமோ, தாயும் தன்
குழந்தையை தள்ளிட போமோ, தஞ்சமடைந்த கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, ஏறு போல் நட போல் நடகினாய் வா வா வா, நோய்மையற்ற சிந்தையாய் வா வா வா, நோய்களற்ற உடலினாய் வா வா வா, நோய்மையற்ற சிந்தையாய் வா வா வா, நோய்களற்ற உடலினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரி லாபலத்தினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் பலத்தினாய் வா வா, களை இழந்த நாட்டிலே முள் போலே களை சிறக்க வந்தனை வா வா வா, களை இழந்த நாட்டிலே முள் போலே களை சிறக்க வந்தனை வா வா வா, ஒளி இழந்த நாட்டிலே நின்றேனும் உதயநாயிரொப்பவே வா வா வா, உதய
நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோ அடிமை செய்யோ பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோ எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான் எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும் ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும் ஆம் ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும் வாழ்க பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீடி பயம் கொல்லுவார் துயர் பகை வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீடி பயம் கொல்லுவார் துயர் பகை பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் நீ பயம் கொல்லுவார் துயர் பகை வெல்லுவார் பாரத தேசம் நிலவினிலே சேரனன் நாட்டிலம் பெ
சேரன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோடி விளையாடி வரும் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோடி விளையாடி வரும் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீடி பயம் கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொல்லருளை வளர்ப்போம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொல்லருளை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீறி பயம் சொல்லுவார் பகை வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் நிடி பயம் கொள்ளுவார் தூயர் பகை தகஞ்சலு தத்திமி தகத்தோம் தூம் தீந்தாம் தகஞ்சலு தத்திமி தகத்தோம் தூம் ததி தகதீம் தகி ததீந்தாம் தகஞ்சலு தத்திமி தகத்தோம் தூம் ததி தகதீம் தகி ததீந்தஜம் ததகணம் தனவிரணம் தகிரஜம் ததகிரஜம் ததி ததிரதிரதம் தும் திருதாயி தனிய தத்தி தனதோம் தனதோம் தனதிரநிருதா நீ தும் திருதாயி தனிர தத்தி தனதோம் தனதோம் தனதிரநிருதா நீ தும் திருதாயி தனிர தத்தி தனதோம் தனதோம் தன தகிதம் ததி தகிதஜம் தனம் ததி தகிதஜம் தனம் ததி தாம் தகஞ்சலு தத்திமி தகத்தோம் தூம் ததி தகதீம் தகி ததீம் தாம் தகஞ்சலு தத்திமி தகத்தோம் தூம் ததி தகதீம் தகி ததீம் தாம் தகஞ்சலு தத்திமி தகத்தோம் தூம் ததி தகதீம் தகி ததீம் தாம் தகஞ்சலு தத்திமி தகத்தோம் நதிருதிரதானி தும் திருதிரதானி தனதிர தத்தி தனதி தனதோம் தன தகி தகி தத்தி தகிரஜம் தனம் ததி தகிரஜம் தனம் ததும் ததி தாம் தகஞ்சலு தத்தினி தகத்தோம் தோம் தகஜம் தகணம் தகதி தாம் தகஞ்சலு தத்தினி தகத்தோம் தோம் ததி திருதிருதானி தும் திருதிருதானி தனதிர தத்தி தனதோம் தனதோம் தன தகி தகி தத்தி தகிதஜம் தனம் ததி தகிதஜம் தனம் ததும் ததி தாம் தகஞ்சலு தத்தினி தகத்தோம் தோம் ததி தகதீம் தகி ததி தாம் தகஞ்சலு தத்தினி தகத்தோம் தோம் தகஜம் தகணம் தகதி திருதிருதானி தும் திருதிருதானி தனதிர தத்தி தனதோம் தனதோம் தனதிரநிருதிருதானி தும் திருதிருதானி தனதிர தத்தி தனதோம் தனதோம் தன தீ தீ தும் தத்தி
வீரர் மலிந்த நன்னாடு மாமுனி போர் பலர் வாழ்ந்த பொன் நாடு நாரத கான நலம் திகழ் நாடு நல்லனையாவையும் நாடுரு நாடு பூரணம் பொலிந்த நன்னாடு புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு பாரத வீரர் மலிந்த நன்னாடு மாமுனி போர் பலர் வாழ்ந்த பொன் நாடு பாரத வீரர் மலிந்த நாரத கான நலம் திகழ் நாடு நாரத கான நலம் திகழ் நாடு நல்லனையாவையும் நாடுரு நாடு பூரணம் பொழுந்த நன்னாடு புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு பாடுவமிரை எமக்கில்லை ஈடே பாரத நாடு பழம்பெரும் நாடு பாடுவமிரை எமக்கில்லை ஈடே தாம் தகிடஜம் தரிமபசத தகஜம் தரி தரிமபபசதா தகிடஜம் தரிமபசத தகஜம் தரி தரிமபபசதஜம் பரமதரி ஜனதம் தகி மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் மனதில் உறுதி நல்லது வேடும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் நினைவு நல்லது வேடும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேடும் கனவு மெய்ப்பட வேடும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் பாக்கி நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்
கனவு மீ படவேடும் கைவசமாவர் வீரையில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் கரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் கண்டிரந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெண் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுர வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் மண் பயனுர வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் மண் பயனுர வேண்டும் வானகம் இங்கு தென் வானகம் இங்கு தென்பட வேண்டும் வானகம் இன்று தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் நடனமணிகள் சிந்து ஷியாம் ஆரியாம்பா ஸ்ரீராம் ஜிஷ்ணு கோபி ஸ்மிருதி விஸ்வநாத் உங்கள் வருகைக்கு நன்றி வணக்கம் We would like to express our gratitude to many. We don't know how to start. At the onset, we want to thank all our teachers, Srimati Chitra Vishweshwaran, Srimati Braga Basel, Srimati Anita Guha, Sri K.P. Rakesh, and every single one who has been a beacon of light in this journey of our art. A special thank you to Sashireka Ramohan for helping with her support. Our friends, family, and each one of you for being here today, a big thank you. We would also like to take a moment to thank a few people who have particularly been a part of this journey. Sri Isaikkavi Ramanan sir, who has been a constant pillar of support and inspiration from the very beginning. Sri R.K. Shriramkumar for generously agreeing and giving us the music for the entire production. Vidushis Archana Bharadwaj and Aarti Bharadwaj for helping us with the transference of music. At this instance, we also want to introduce the orchestra once again on the Nattuvangam, Sri K.P. Rakesh. Vocal, Srimati K.P. Nandini Sai Giridhar. On the Mridangam, Sri R.Raamshankar Babu. On the flute, Sri Muthukumar. On the Veena, Kumari Anjani. We thank Sri Murugan and team and Kumari Ravali for their support on the lights and sound. Special mention to Srimati Neetu Manikuttan for the costumes. To our dear friends Srinivasan and Kumari Sri Ranjani and Sri Raj Kamal for helping us through and through in this production.
we want to thank Natyarangam for giving us this wonderful opportunity. Thank you all for being here. Namaskaram.